Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ்ல என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல ஐபிபிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல்ஸ். ஸோ இதை தான் வந்து இங்கே வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்ட்டுக்காக வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்பவே ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 7000 8000 வரைக்கும் அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பேங்க் செக்டரில் ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்ன்றதை பற்றி லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். ஸோ இது ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகதா சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ அதுக்காக வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயே வந்து எண்ட் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கால் லெட்டர் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கு வந்து நவம்பரில் வராதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்து டிசம்பரில் வந்து அவைலபிள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன முதல்ல வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 7, 8, 14, 15 டிசம்பரில் வந்து இருக்கிறதாகவும், ஸோ அதை முடிச்சுட்டு மெயின் எக்ஸாம் வந்து ஜான்வரி 19th வந்து அவைலபிள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் பேட்டர்னும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 50 marks, ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 40 marks சொல்லியிருக்காங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் வந்து 60 marks அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் வந்து 50 marks சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் அந்த நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்கில் வந்து 100 marks வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 7275 கிளர்க் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணதாகவும், ஸோ அதே தான் வந்து இந்த வருஷமும் வந்து ஃபில் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20-28 வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் தான் வந்து பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் பற்றியும் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் வந்து எண்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2020 வந்து ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கிளர்க் போஸ்ட் வந்து 7000-8000 வரைக்கும் அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பற்றி கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து எக்ஸாமினேஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அண்ட் வந்து இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா SC ST-க்குலாம் வந்து 100 rupees. ஸோ மற்ற எல்லாருக்கும் ஜென்ரல் எல்லாருக்குமே 600 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு செப்டம்பரில் தான் வருது. ஸோ முன்னாடியே ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, அதனால தான் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து 7000-8000 வேகன்சிஸ்னால் ரொம்ப ஹியூஜ் வேகன்சி. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவங்களோட அஃபிஷியல் சைட்லேயும் வந்து இவங்க வந்து இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட அஃபிஷியல் சைட்டான www.ibps.com. ஸோ இதான் இவங்களோட அஃபிஷியல் சைட். இந்த சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியர் பேஜில் வந்து ஒரு சின்னதாக நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செப்டம்பரில் வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.